வணக்கம் பாலகீதத்தின் சொந்தங்களே, செல்ல குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். கதையோட தலைப்பு என்னன்னா, புரியாதவனிடம் விவாதம் செய்யாதே. அப்படின்னா சில பேருக்கு என்ன சொன்னாலும் தெரியாது, புரிஞ்சுக்கவும் அவங்க முயற்சி பண்ண மாட்டாங்க. தாம் பிடிச்ச மயிலுக்கு மூணே கால் நிற்பாங்கள்ல, அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம வீணாக பேசி நம்ம நேரத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு கதை. ஓகேயா, வாங்க கதைக்குள்ளே போவோமா. ஒரு காட்டில் நிறைய மிருகங்கள் இருந்தன. அதில் ஒரு கழுதை இருந்தது, கழுதையும் புலியும். அந்த கழுதை தான் அந்த புரியாத மிருகம். அது எதை எடுத்தாலும் தனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிக்குமா. எல்லாம் தெரிஞ்சாமரம்னு கதை போட்டேன் இல்லையா, அந்த மாதிரி உள்ள ஒரு கதை. அந்த கழுதை என்ன பண்ணுவான், ஒரு நாளைக்கு அந்த காட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு புல்வெளியில் புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்ததான். அப்போ அந்த வழியாக புலி வந்ததான். புலியை பார்த்த உடனே கழுதை சொல்லித்தான், புலியாரே புலியாரே, இந்த புல்லை பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக நீல நிறமாக இருக்குது அப்படின்னு சொல்லித்தான். உடனே புலி சொல்லித்தான், ஏயா நல்லா கண்ணை திறந்து பாரு, புல் பச்சை நிறத்தில் இருக்கும், அதை போய் நீ வந்து என்ன சொல்கிற, நீல நிறம்னு சொல்கிறிய, என்னப்பா நீ அப்படின்னு சொல்லித்தான். நல்லா கண்ணை முழிச்சு பாரு புலி, உனக்கு பசியில் கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன், நல்லா பாரு எப்படி அழகாக நீல நிறமாக இருக்கு அப்படின்னு சொல்லித்தான். எப்பா உன்கிட்ட பேசி முடியாதுப்பா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புலி போயிடுச்சான். இந்த கழுதைக்கு சந்தேகம் தீரலையாம். நேராக ராஜாட்ட போய், இந்த ராஜா சிங்கராஜாட்ட போயிட்டு, சிங்கராஜா சிங்கராஜா, இந்த புலியாருக்கு ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது, நான் வந்து இந்த புல் வந்து நீல நிறம் அப்படின்னு சொல்கிறேன், அவர் போய் பச்சை நிறம்னு சொல்கிறார், ஏன்னா இப்படிலாம் இருக்காங்களோ, சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னான். நீங்கள் கண்டிப்பாக உண்மையான தீர்ப்பை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுச்சான். உடனே சிங்கம் வந்து கழுதைட்ட என்ன சொல்லித்தான், நீ எப்போவுமே கரெக்டாக தானேப்பா சொல்லுவேன், இது என்ன சந்தேகம், அந்த புல் வந்து நீல நிறந்தான் அப்படின்னு சொல்லுமா. உடனே கழுதைக்கு சந்தோஷம் தாங்காதான், சே பார்த்தீங்களா நான் நினச்சது சரியாக இருந்தது, இந்த புலி வந்து நம்மளை ஏமாற்ற பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு, ராஜா ராஜா இந்த பொய் சொன்ன புலிக்கு நீங்கள் ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லித்தான். உடனே சிங்கம் என்ன சொல்லிச்சா, சரி சரி இந்த புலியை கூப்பிட்டு வா அப்படின்னோடனே போய் கழுதை புலியை கூப்பிட்டு வந்ததான். நான் ராஜா என்ன சொன்னார், சிங்கராஜா புலியாரே இன்னிலேருந்து 3 மாதத்துக்கு நீங்கள் வாயே திறக்கக்கூடாது, அதுவும் குறிப்பாக கழுதையார்ட்ட பேசவே கூடாது, இதுதான் உங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொன்னோடனே கழுதைக்கு சந்தோஷம் தாங்காதான், சே நம்ம சொன்னது கரெக்டு, அதை கேட்டு ராஜா வந்து அந்த பொய் சொன்னவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க இருக்குமா. அந்த நேரம் புலி வந்து சிங்கத்திட்ட கேட்குமா, என்ன ராஜா எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி சொல்கிறீங்களே, புல் வந்து பச்சை நிறம் தானே, அதை போய் நீல நிறம்னு சொல்லி அதுக்கு எனக்கு தண்டனையும் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னே சிங்கராஜா என்ன சொல்லிச்சா, இதுதான் கருத்து முக்கியமான கருத்து, ஏப்பா இது பச்சை நிறம்னு யாருக்கு தான் தெரியாது, எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் என்ன சொன்னாலும் புரியாத அந்த கழுதிட்ட போய் நீ ஏதாவது பேசி தேவையில்லாமல் வாக்குவாதம் ஆகி வீண் சண்டையில் போய் முடியுமே, அதை தவிர்க்கிறதா நீ அது கூட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு ஆர்டரை போட்டேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டியா, நம்ம புரியாதவங்கள்ட்ட போய் என்ன தான் சொன்னாலும் தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அதனால தான் அப்படி சொன்னேன், நம்ம புரியாதவங்கள்ட்ட வீண் விவாதம் செய்யக்கூடாது, புரியுதா அப்படின்னோடனே புலி என்ன சொல்லித்தான், சிங்கராஜா உங்கள் மூளையே மூளை, என்னை பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றுங்க, நல்ல வேலை நான் வாயை விட்டு மாட்டிக்கிட்டு இருப்பேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி புலி போயிடுச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம தேவையில்லாமல் யாருக்கூடிய ஆர்கி பண்ணக்கூடாது, குறிப்பாக சொன்னால் கூட புரியாத ஆட்கள்கிட்ட போய் நம்ம வீணாக விவாதம் பண்ணக்கூடாது, சரியா, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி விட்டுறணும். ஓகே, எப்படி இருக்குது இந்த கதை, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு குட்டி கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதத்தின் கவித்தண்டல் பாலகிருஷ்ணன். நமத்து நன்றி, வணக்கம்.
பாய். வணக்கம் பாரகீதத்தின் சில குழந்தைகளே, சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம சேனல்ல எல்லா வீடியோஸும் நீங்க பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறதுக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி இப்ப போட்டிருக்க இந்த வீடியோவும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.